ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, சத்து மாவில் வந்து இடியாப்பம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். என் பையனுக்கு அங்கன்வாடியில் கொடுத்து சத்து மாவு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். அது அரை பாக்கெட் மாவு வந்து கொட்டிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கிட்டேன். அது வந்து கிளறதுக்கு வந்து சுடு தண்ணியில் தான் வந்து கிளறணும். அப்போ தான் வந்து இது வந்து கிளறும்போது ஆஃப் பாயில் ஆயிடும். இதுலேயே சுடு தண்ணியில் கிளறும்போது நம்மளுக்கு வந்து பிழியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், உடையாமல் வரும். அதனால தான் நம்ம வந்து சுடு தண்ணியில் கிணறோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்குது, அதனால் அதை ஒரு கரண்டியை வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இது வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். நல்லா பிசைஞ்சிட்டு அந்த சூடு வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து பிசைஞ்சுக்கலாம். நம்ம தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக போதுன்ற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் பிழியறதுக்கு வராது, இல்லை தண்ணி கம்மியாக இருந்தாலும் பிழியறதுக்கு வராது, உடஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் அரை சூட்டிலே வந்து நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடணும். பாருங்கள், அமுக்கும்போது நல்லா உள்ளே போகணும். இப்போ வந்து நான் அந்த இடியாப்பம் பிள்ளையை அச்சு எடுத்துருக்குறேன். அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக திரட்டி அதுக்குள்ளே சேர்த்துடலாம். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வருதுன்னு, ஒன்று கூட உடையவே இல்லை, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது சத்து மாவில் தான் பண்ணது அப்படின்றத நம்பவே முடியாது, அந்தளவுக்கு நல்லா வந்திருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. ஆல்ரெடி வந்து சத்து மாவில் ஸ்வீட் இருக்கும், அதனால் வந்து நம்ம சர்க்கரை வந்து தேவையான அளவு சாப்பிட்டுக்கலாம். சுகர் இந்த மாதிரி இருக்கிறவங்க சர்க்கரை சேர்க்காமலே அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் பிழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் பிழிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு இருந்தது பாத்திரத்தில், அதையும் வந்து இந்த தட்டிலே வந்து பிழிஞ்சிடலாம். அந்த கொஞ்சத்துக்காக இன்னொன்று பிளேட்டில் வேக வைக்க வேண்டாம் அப்படின்னு அதையும் சேர்த்து இந்த தட்டிலே வந்து நான் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு பாத்திரத்தில் ரெண்டு தட்டை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்போ பாயில் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணாவே போதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சுடுதண்ணியில் தான் நல்லா கலரி இருக்கோம் மாவை. இப்போ வந்து அது பாயில் பண்ணுற வரைக்கும் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக சர்க்கரை, உங்களுக்கு எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் வச்சு பார்த்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா பாயில் ஆகிடுச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குது. அது சுகர் சேர்க்காமல் கூட சாப்பிட்லாம். இல்லை இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்றப்ப சுகர் சேர்த்து இந்த தேங்காய் இதெல்லாம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தை எடுத்துட்டு கொட்டியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் நம்ம வந்து கரண்டியால் கிளறணும் அப்படின்னா வந்து அது வந்து உடையுது. அதனால் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை அப்படியே குலுக்கி குலுக்கி நான் கிளறிக்கிட்டேன். இதை பார்க்க இப்போ இது கிளறும் போது அவ்வளோ மனமாக இருந்துச்சு. அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு, அந்த துருவில் தேங்காய், சுகர், இந்த சத்துமாவோட ஸ்மெல்லு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதை விட செம்மையாக இருந்துச்சுன்னு. இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன், அதை விட இந்த டைம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சத்துமா வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.